நேயர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். நேற்று தமிழக சட்டமன்றத்தில் கர்நாடக அரசாங்கத்தை கண்டித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. மேகதாதுல அணை கட்டுறாங்க, அப்படி அணை கட்டப்பட்டால் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதனால் கட்டக்கூடாது என்று தீர்மானம் இயற்றப்பட்டது ஒருமனதாக. அதற்கு கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு லாஜிக் எங்கேயோ உதைக்கிற மாதிரி தெரியுது. இவங்க எல்லாம் பைத்தியமா இல்லை அரசியலுக்காக இப்படிலாம் நடிக்கிறாங்களா என்பது மட்டும் நமக்கு தெரியல. பசவராஜ் பொம்மை அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்து தீர்மானத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது, ஆளுநரை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சந்தித்தார். ஏன்பா அண்ணாமலை கிட்ட தான் வந்து ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னா நேராக நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதானே? பிஜிஆர் நிறுவனம் முறைகேடில் ஈடுபட்டிருக்குன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதானே? முறைகேடாக திமுக கான்ட்ராக்டை பிஜிஆர் நிறுவனத்துக்கு கொடுக்குதுன்னா அந்த உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் வச்சு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதானே? எதற்காக ஆளுநர்கிட்ட போய் சந்திச்சிங்க? ஆளுநர் என்ன பண்ண முடியும்? அதாவது நீதிமன்றத்தில் போய் திமுக அரசாங்கத்தின் மீது ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் அந்த வழக்கை விரைவுபடுத்த ஏதாவது உத்தரவிடலாம். ஆனால் வழக்கு எதுவும் தொடுக்காம ஆளுநரை போய் சந்தித்திருக்கீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் போயிருப்பீங்க. பொய்யாக போய் திமுக அரசாங்கத்தின் மீது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த நகராட்சி தேர்தல் நல்லா நடக்கலை, திமுக அரசாங்கத்தின் மீது யார் குற்றச்சாட்டு வைத்தாலும் கைது செய்யப்படுகின்றார்கள், குரல் வலை நசுக்கப்படுகிறது, அதனால் பிஜிஆர் நிறுவனத்தில் முறைகேடாக ஒதுக்கப்படுகின்ற கான்ட்ராக்டை விசாரிப்பது கூடவே இதையெல்லாம் விசாரிங்க என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசாங்கத்துடைய நற்பெயருக்கு களங்க விளைவித்திருக்கின்றார் என்று திமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆளுநரை போய் அண்ணாமலை அவர்களை சந்தித்ததை நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார். அண்ணாமலையோடும் அன்புமணியும் கை கோர்த்துட்டார் போல இருக்குது. செமையான புகார் தெரிவித்திருக்கின்றார். அந்த புகார் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்க, அப்பதான் அண்ணாமலையுடைய வேலை நல்ல வேலைன்னு தெரியும். மூன்றாவதாக நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதிமுக இருக்குமா இருக்காதா? மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் போர்க்கொடி உயர்த்துறாங்க. துரை வைகோ என்ன வேலை பார்த்தார் கட்சிக்காக, எதற்காக தலைமை பதவி என்று கேட்டிருக்காங்க. அதோட திமுகவுடன் மதிமுக இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு துரை வைகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிலளித்து இருக்கின்றார். என்ன எல்லாவற்றையும் பார்க்கலாம், ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இரண்டாவது செய்தியாக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் ஏன் ஆளுநரை போய் சந்தித்தார், அது நியாயமா நியாயம் இல்லையா அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அன்புமணி குற்றச்சாட்டு சொல்லிவிடுறேன், அப்போதான் அண்ணாமலையுடைய விஷயம் உங்களுக்கு புரியும். அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து துணை ஆணையர் நடராஜன் விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஏற்கனவே செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த துணை ஆணையராக இருந்த நடராஜன் அவர்கள் வேலை பார்த்தாருங்க, அவர் கூட ஒருத்தர் இருந்தாருங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்கினாங்க. 2018 அவர் வேலை செய்கின்ற ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு ரைடு போனாங்க. ரைடு போகின்ற போது 88 லட்சம் ரூபாய் முறைகேடாக லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சிருக்குது. அவரை பதவியிலிருந்து நீக்கி விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. ஆனால் ஏதோ குறுக்கு வழியில் மீண்டும் பதவியை பெற்று போக்குவரத்து துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்று உங்கள் ஆட்சியிலும் தொடர்ந்தாரு. உடனடியாக லஞ்சம் வாங்குவதை அவர் நிறுத்தவே இல்லை. அதாவது பணி மாறுதல் செய்கிறேன், உங்களுக்கு போஸ்டிங் போடுறேன் அப்படின்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி வச்சிருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் எழிலகத்தில் போய் இந்த போக்குவரத்து துணை ஆணையர் நடராஜன் இடத்துல சோதனை பண்ணாங்க. அங்க பணம் என்னுகின்ற மிஷினும் இருந்தது, அதோட 33 லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷாக கைப்பற்றப்பட்டது. இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நேரடியாக லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிந்த பிறகும் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கல, அவரை பதவி விட்டு நீக்கல. இரண்டாவது, இந்த துணை ஆணையர் மட்டுமே இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்க முடியாது, அமைச்சருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது என்று பேசப்படுகிறது. அந்த உண்மை என்ன என்பது நமக்கு தெரியல. அதோட இவருடன் வேலை பார்த்த உதவியாளரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகர்கோயிலுக்கு மாற்றிருக்கீங்க, அவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா துணை ஆணையர் வந்து வாக்குமூலம் அளித்திருக்கின்றார், என் கூட இருக்கின்ற உதவியாளர் தாங்க எல்லா பணத்தையும் வாங்கி வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். பணமும் கைப்பற்றப்பட்டிருக்குது, வாக்குமூலமும் அளித்திருக்கின்றார்கள், அவங்க மீது சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்களா? இந்த போக்குவரத்து துணை ஆணையர் வேலை பார்த்த இடத்துல சோதனை நடத்தி பணம் கைப்பற்றப்பட்ட அன்றைக்கு அவர்களுடன் வேலை பார்த்த ஊழியர்களே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. இப்படி திமுக அரசாங்கம் ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்க போகிறோம், லஞ்ச ஒழிப்புத்துறையை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறோம், அதனால் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நடக்கின்ற ஊழலை இனி பொறுத்துக்கொண்டு இருக்க மாட்டோம் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த போக்குவரத்து துணை ஆணையர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவரை திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் மட்டுமே பண்ணியிருக்கீங்க.
என்ன ஊழல் செய்ததுக்கு ப்ரொமோஷனா? நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அடுத்தடுத்த அரசு ஊழியர்கள் வாங்குகின்ற லஞ்சமும் குறைஞ்சிருக்கும். லஞ்சம் வாங்குறவங்க பயப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் ஊழல்வாதியை காப்பாற்றி இருக்கிறது. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல. துணை ஆணையருக்கும் அமைச்சருக்கும் என்ன தொடர்பு? இவ்வளோ பணம் இவரிடம் இருந்தும் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? மக்களுக்கு சொல்லணும். மொத்தமாக அவர் 2,18,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வெளிப்படையாக பேசின பின்பும் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? குற்றவாளிகளை காப்பாற்றுகின்றீர்களா அப்படின்னு நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து துணை ஆணையர் நடராஜன் அவர்கள் செய்த தகாத செயலை தோலுரித்து காட்டியிருக்கின்றார். ஆனா ஒரு 100 ரூபாய் யாராவது லஞ்சம் வாங்கிட்டோம்னா காவல்துறை எந்த அளவு கட்டம் கட்டுது? நீதிமன்றம் வரைக்கும் அழைத்து சென்று உரிய தண்டனை வாங்கி தருதா இல்லையா? ஆனால் 2,18,00,000 ரூபாய் தெரிந்து இவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறார். இன்னும் தெரியாது எவ்வளவு சொத்து வாங்கியிருப்பாருன்னு தெரியாது, எவ்வளவு வாங்கின லஞ்சத்தை செலவு பண்ணியிருக்காருன்னு தெரியாது, வாங்கின லஞ்சத்தை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு என்ற விஷயமும் நமக்கு தெரியாது. ஸோ இவருடன் ஒரே ஒரு உதவியாளர் மட்டும்தான் தொடர்பில் இருந்தாரா? அதோட தமிழகம் முழுவதும் 120 மையங்கள் போக்குவரத்து துறைக்கு இது போல இருக்கிறது. இந்த 120 மையங்களில் இருந்தும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மையத்துக்கு 5,00,000 ரூபாய் என்று மாசா மாசம் 120 மையங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருப்பான்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு தூரம் முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்ற துணை ஆணையர் நடராஜன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலையே, உங்களை எப்படி இந்த மக்கள் நம்புவாங்க? அதனால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் உரிய நடவடிக்கையை எடுங்க. நாங்க போய் ஆணையர் மீது புகார் அளித்தாலும் எந்த காவல்துறையினர் புகார் எடுத்துக்கிறாங்க, எந்த நீதிமன்றம் வந்து விசாரிக்கிறது? அதனால் நாங்க தமிழக அரசாங்கத்திடத்துல உண்மையை வெளியே கொண்டு வரும்படியாக கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு முறைகேடு செய்திருக்கின்ற விஷயத்தை திமுக அரசாங்கத்துக்காக கோரிக்கை வச்சிருக்கின்றார். ஆனால் திமுக அரசாங்கமானது உரிய விசாரணை நடத்தியிருந்தால் இந்நேரம் துணை ஆணையர் நடராஜன் அவர்கள் திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருப்பாங்களா? அது ஒரு தண்டனையா? எங்க போனாலும் அதே பதிவு தான், எங்க போனாலும் ஊழல் செய்யத்தான் போறாரு. அதுவும் உதவியாளர் நாகர்கோயிலாம், இவர் வந்து பார்த்தா திருநெல்வேலியா, பக்கத்து பத்து டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டுருவாங்களாம், ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளடிக்குவா? இதையெல்லாம் அன்புமணி அவர்கள் கேட்கின்ற கேள்வி. இப்படி ஊழல்வாதிகள் வந்து இந்த ஆட்சியில் தப்பிக்கின்ற பொழுது எந்த ஊடகம் வெளியே பேசுது? ஸோ ஊழல்வாதிகள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, ஊழல்வாதிகளை இந்த அரசாங்கம் மூடி மறைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் மக்களுக்கு தெரியணும்னா ஆளுநரை போய் சந்தித்து புகாரை கொடுத்தால்தான் இந்த மக்களும் எதுக்காக அண்ணாமலை அவர்கள் போய் ஆளுநரை சந்தித்தாரு, ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குதா என்று அப்பொழுதுதான் மக்கள் கவனத்துக்கு வரும். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள், அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜிஆர் நிறுவனத்தில் எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குது என்பதை பற்றியும் திமுக முறைகேடாக நடந்திருக்கின்ற நிறுவனத்துக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குது என்பதை பற்றியும் மக்களுக்கு தெரியணும்னா எப்படி தெரியும்? ஊடகம் பேச மாட்டேங்குது, காவல்துறையினர் புகார் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் ஆளுநர்கிட்ட தான் புகார் அளிக்க முடியும். ஆளுநர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன வேலை செய்வாரோ அது செய்வார். அதான் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சிருக்கின்றாரு. இப்படி அன்புமணியும் ஊழல் புகாரை வாசித்திருப்பதனால அண்ணாமலையுடன் இவர் கைகோர்த்திருக்கின்றார். ரெண்டு பேரும் அரசியல் களத்தில் இணைந்தே பயணித்தாங்கன்னு வச்சுங்களேன், திமுக அரசாங்கம் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே அன்புமணி பொறுத்த வரைக்கும் சில கோரிக்கைகள் மட்டும் வைப்பார், இப்பதான் ஊழல் புகாரை முதன் முதலாக வாசித்திருக்கின்றார். இனி அடுத்தடுத்த ஊழல் புகார்கள் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கலாம். பிஜிஆர் நிறுவனம் என்ன முறைகேடில் ஈடுபட்டிருக்குது ஒரு ரிவைன் பார்க்கலாமா? பிஜிஆர் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் மேட்டூர்ல நீன்மின் திட்டத்தை 2 அலகை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தது, இன்னைக்கு வரைக்கும் நஷ்ட கணக்கே காட்டிட்டு இருக்குது. அதாவது பிஜிஆர் நிறுவனத்துக்கிட்ட தொழில்நுட்பங்கள் கிடையாதான், அதனால தான் தொழில்நுட்பங்களை பிஜிஆர் நிறுவனம் பயன்படுத்துவதே கிடையாதான். தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தாத காரணத்தினால அங்க பல நஷ்டங்கள் ஏற்படுதான். பிஜிஆர் நிறுவனம் நீர் மின் உற்பத்தி நிலையத்தை பராமரிக்கிறது. மின் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 70% தான் காட்டுதான், மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80% உற்பத்தியை காட்டுறாங்க. அப்போ 10% தொழில்நுட்பங்கள் இல்லாத காரணத்தினால இங்க நமக்கு லாஸ் ஆகுறது, இப்படி ஒரு புகாரு. ரெண்டாவது, பிஜிஆர் நிறுவனம் எப்போதும் நஷ்ட கணக்கே காட்டுது இல்லையா, இப்படி நஷ்ட கணக்கே காட்டுது என்பதுக்காக 2017 பிஜிஆர் நிறுவனத்துக்குள்ள போய் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணிருக்குது. 113 கோடி ரூபாய் முறைகேடாக வச்சிருந்த விஷயம் தெரிந்து கைப்பற்றிருக்கிறாங்க. ஊழல்லையும் ஈடுபட்டிருக்குது, தொழில்நுட்பமும் கிடையாது. இரண்டாவது, நஷ்ட கணக்கே காட்டுது. நஷ்ட கணக்கு காட்டுகின்ற போது இவ்வளோ பெரிய நிறுவனம் வரி கட்டுமா? கட்டாது. அதனால சிஐஜி ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது,
ஊழல் புகாரில் சிக்கியிருப்பதனால உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தது. ஆனால் எந்த அரசாங்கம் விசாரணை நடத்தின மாதிரி தெரியலையே. இப்போ மீண்டும் அந்த கம்பெனி நான் லாபத்திலேயே போகுது, நஷ்டத்தில் தானே போகுது. அந்த கம்பெனிக்கு 2006 2011 காலகட்டத்தில் திமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியிருக்குது. ஸோ அந்த 36,000 கோடி ரூபாய்க்கு என்ன ஆதாரம் கொடுத்தாங்கோ, கணக்கு என்ன காட்டினாங்கோ. ஸோ ஒரு லாஸில் போகிற நிறுவனத்துக்கு 36,000 கோடி ரூபாய் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா உங்கள் ஆளுங்க உள்ளே இல்லாமல் இருப்பாங்களா? அதனால கோபாலபுரத்து ஆட்கள் தான் பிஜிஆர் நிறுவனத்தை இயக்குகின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்ததும் அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ இந்த நிறுவனம் புனிதமாகி விட்டதா? அதனால் இந்த நிறுவனத்துக்கு எப்படி கொடுத்தீங்க? நீங்கள் கருப்பு பணத்தை துபாய்க்கு போய் வெள்ளைப்பணமாக மாற்றினீங்க, அதில் மீதி இருப்பதை இந்த பிஜிஆர் நிறுவனத்துக்கு அளித்து வெள்ளைப்பணமாக மாற்ற போகிறீங்க. அதனால் இந்த ஊழலுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் விடமாட்டோம் ஜாமி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். நம்முடைய செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களுக்கு இறுதிக்கட்டம் நெருங்குகிறது என்று செய்தியே போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுது என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ முதல் குற்றச்சாட்டுக்கு போலாமா? பசவராஜ் பொம்மை அவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டிருந்த தீர்மானத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்கின்றார். அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் உரிமையை இன்னொரு மாநிலம் பறிக்க நினைப்பது, அதே மாதிரி ஆக்கிரமிப்பு நினைப்பது சரியா இருக்குமா? மக்கள் விரோத செயல் இல்லையா? அதுக்காக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். நீங்க என்னன்னா பண்ணிக்கங்க, உறுதியாக மேகதாடுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படின்னு பசவராஜ் பொம்மை அவர்கள் சொல்றாரு. அதாவது உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க, 177.25 TMC, அதை உறுதியா தருவோம். அதுக்கு போகவும் தண்ணி இருக்கிறது, அதற்காக தான் நாங்க டேம் கட்டுறோம் மேகதாட்டுல அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் சொல்லுது. ஏண்டா பாருங்களா, 177.25 TMC தண்ணி தமிழகத்துக்கு தந்துருவோம், மீதி இருக்கிறதுக்கு தான் நாங்க அணை கட்டுறோம்னா, எத்தனை முறை வறட்சியில காவிரி ஆறு உணர்ந்து போயிருக்குது, விவசாயிகள் தண்ணி இல்லாம பயிரை விட்டுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் தண்ணி குடுறானா, எங்களுக்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இப்போ மட்டும் எப்படிடா உபரியா தண்ணி வந்தது, எப்படிடா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டுவீங்க அப்படின்ற கேள்வி நம்ம கேட்க தோணுது. அதோட போச்சுன்னா அந்த ஆறு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு சொந்தமா, ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை இன்னொரு மாநிலம் ஆக்கிரமிப்பு செய்வது சரியா இருக்குமா? ஆறு உனக்கும் சொந்தம் இல்லை எனக்கும் சொந்தம் இல்லைடா அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுக்கு எப்போதும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. காவிரி ஆறு கர்நாடகாவில் 460 கிலோமீட்டர் பயணிக்குது, தமிழகத்தில் 780 கிலோமீட்டர் பயணிக்குது. ஆறு யாருக்கு சொந்தம் கொஞ்சம் இந்த பசவராஜ் பொம்மைக்கு எடுத்து சொல்கிறீங்களா? யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உறுதியாக நாங்கள் வந்து அணை கட்டுவோம், 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க போகிறோம், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பசவராஜ் பொம்மை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மொத்தத்தில் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலம் கிடையாது, பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் நாடு போல தான் செயல்படுறான். இதுக்கெல்லாம் நம்ம இந்தியாவுடன் இணைந்திருக்கணுமா? தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடுங்கடா, நாங்களே ஆண்டுக்கிறோம் அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ளே வருது. தண்ணி இல்லைன்னா மற்றபடி எதற்காக கர்நாடகா கிட்ட போய் நம்ம கையாந்த போகிறோம்? அதனால் இதை மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான நடவடிக்கை எடுத்து இராணுவ நடவடிக்கை மூலமாக அணை கட்டுவதை தடுக்கணும். இல்லைன்னு வச்சிங்களா தமிழ்நாடு தனிநாடு ஆகுதுல சந்தேகமே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழக மக்களுடைய உரிமை தான் முக்கியம். அதில் அண்ணாமலை என்ன, பிஜேபி கட்சி என்ன, மோடி என்ன? சரி வாங்க கடைசியாக மதிமுக இருக்குமா இருக்காதா? மாவட்ட செயலாளர் செவந்தியப்பன், மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சிவகங்கையில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் மதிமுக என்ற கட்சி இருக்குது தமிழகத்தில் கிடையாது, அங்கங்கே மாவட்ட செயலாளர் மட்டும்தான் இருக்கிறோம். அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட இருக்கின்ற பணத்தை தொடர்ச்சியாக வைகோவும் கரைத்தாரு. இப்போ வைகோ பிள்ளையை தலைமைக்கு கொண்டு வந்துட்டு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறேன் என்று சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் காசை கரைக்கிறாரு. இவங்க மட்டும் திமுக கிட்ட கட்டிங் வாங்கிட்டு ஜோராக இருக்கிறாங்க. அதனால் அவங்க ரகசியமாக திமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட நேரடியாக கரைந்து போன கட்சியை திமுக நினைச்சிட்டா என்ன அப்படின்னு 4 மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கொடி உயர்த்திருக்கின்றார்கள். இதுக்கு துரை வைகோ என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, அட போங்க சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக இவங்க போர்க்கொடி உயர்த்துறாங்க. அதோட தொண்டர்களுடைய எண்ணத்தின்படியும் கட்சி நிர்வாகிகளும் படியும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டு குழு தலைவராக பதவி கொடுத்துருக்காங்க. அதனால் மற்றவங்களாம் எந்த அதிருப்தியும் கிடையாது. கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது, கட்சியை இணைப்புக்கின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, வைகோ தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் பொதுச் செயலாளராக இருந்தாலும் வைகோ பேச்சை கேட்டு யாராவது செயல்படுறாங்களா? எல்லாம் ஸ்டாலின் பேச்சை கேட்டு தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கட்சி அங்கேயே சேர்த்துட்டா என்ன? எதற்காக கூஜா மாதிரி ஒரு தலைவர் தேவையே இல்லை. அதாவது வாரிசு அரசியல் வேண்டாம் என்பதற்காக தான் கட்சியை பிரிச்சுட்டு வந்தீங்க, மீண்டும் உங்கள் பிள்ளைக்கே கட்சியா?
வேணவே வேணாம் தாய் கழகத்துடன் இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் துரை வைகோ பொறுத்த வரைக்கும் உட்கட்சி தேர்தல் என்பது இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பதவி கிடைக்கலைங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக நடந்துக்கலிங்க. கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்கின்ற போது தொண்டர்களே புறக்கணிச்சிடுறாங்க, நிர்வாகிகளே புறக்கணிச்சிடுறாங்க, அவங்கள நிர்வாகியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதனால் உட்கட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் நியாயமாகத்தான் நடக்கிறது. இதில் அதிருப்தி இருந்தால் செயற்குழுவில் தானேங்க பேசணும், அதை விட்டு போட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்தா என்ன அர்த்தம், தனியாக கூட்டம் போட்டால் என்ன அர்த்தம். அதனால் இவங்க ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் செய்கிறாங்க. அதனால் ஒருபொழுதும் சரி கட்சி திமுகவுடன் இணைக்க மாட்டோம் அப்படின்னு துரை வைகோ அவர்கள் அடித்து சொல்லி போட்டாரு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆகிவிட்டது. இப்போ துரை வைகோ பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அதன் காரணமாகத்தான் மதிமுக திமுகவுடன் இணைக்காமல் அப்படியே தனி கட்சியாக தொடர்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒருவேளை மதிமுகவை வந்து திமுகவுடன் இணைத்து விட்டால் மதிமுகவுக்கு இருக்கின்ற சொத்தை எப்படி பிரித்து கொள்வார்கள்? அதனால் இந்த சொத்தை விட பெரிது ஒன்றும் கழகம் கிடையாது என்று துரை வைகோ நினைச்சிட்டாரோ என்னவோ, அதனால தான் எல்லாரும் போர்க்கொடி வைத்திருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.